கிழங்கு வடை, அதாவது மரவள்ளி கிழங்கு தோலை சீவி இப்படி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை துருவிக்கலாம் அல்லது பொடி பொடியாக இந்த மாதிரி சீவியும் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் உளுந்தனா ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த கிழங்கை துருவி எடுத்திருக்கேன், சீவி எடுத்திருக்கேன் எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு வரமிளகாய், சோம்பு, உப்பு இதை இதுக்கு தேவையான உங்களுக்கு வேண்டிய காரத்துக்கு இதில் போட்டு மிக்சியில் இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது தான் நல்லது. அதே போல் உளுந்தை வந்து தனியாக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு அதுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை அஞ்சாறு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூடவே நமக்கு வேண்டிய கொத்தமல்லி கருவேப்பிலை தழையும் கலந்துக்கு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இந்த வடை மாவு தயார். வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வடையை நம்ம தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள். அப்புறம் என்னங்க, சுவையான கிறிஸ்பியான இந்த மரவள்ளி வடை நமக்கு நொடியில் தயாராகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பார்த்தாலே உடனே செய்து சாப்பிட்ணுன்னு இருக்கா. நீங்களும் இதை செய்து பாருங்கள், குடும்பத்தோடு சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.